மோடி சமூகம் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததாக கூறி தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 ஆண்டு தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. தீர்ப்பு வெளியான ஓரிரு நாட்களிலேயே ராகுல்காந்தி எம்பி பதவியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக மக்களவை செயலகம் அறிவித்தது. சூரத் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ராகுல்காந்தி தொடர்ந்த வழக்கில் குஜராத் உயர்நீதிமன்றமும் கீழமை நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் ராகுல்காந்திக்கு குஜராத் நீதிமன்றம் அளித்த சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து ராகுல்காந்திக்கு உடனடியாக மீண்டும் எம்பி பதவி வழங்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தினர். இந்நிலையில் தகுதி நீக்க உத்தரவை திரும்பப் பெறுவதாக மக்களவை செயலகம் இன்று அறிவித்தது. ராகுல்காந்தியின் சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்ததாக தொடர்ந்து மீண்டும் எம்பி பதவி வழங்கப்பட்டது. இதன் மூலம் ராகுல்காந்தி மீண்டும் வயநாடு தொகுதி எம்பி ஆகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மக்களவைக்கு ராகுல்காந்தி வந்தார். ராகுல்காந்தியை காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் வரவேற்று முழக்கங்களை எழுப்பினா்.